श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இப்போ முதல் ஸ்லோகத்தில் இந்த அதிகரணத்தில் பிராயசித்த ரூபமாக இந்த உபாசனை இருக்குன்னு சொன்னோம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் அபுத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய பாபங்கள் தான் ஒட்டாது, மற்றபடி புத்திபூர்வகமாக பண்ணினாக்கா அது அதுக்கு பலன் உண்டு, ராஜபுத்திராபராதவது எல்லாம் சொன்னோம். அதில் கூட வேற சாதனம் பண்ணணுமோ மோட்சத்துக்கு, வெறும் கர்மா போகிறது சரி, மோட்சம் கிடைக்கிறதுக்கு வேற சாதனத்தை அனுட்டிக்கணுமா அப்படின்னா வேண்டாம், இது சர்வப்பிராய சித்தம் அப்படின்னு சொன்னோம். மூணாவது ஸ்லோகத்தில் அஸ்வேஷம்னா என்ன அர்த்தம், அஸ்வேஷம்னாக்கா கர்மாவனுடைய சக்தியை உற்பத்தி வருமோன்னு அந்த உற்பத்தியே தள்ளிவிடுறது. அது மாதிரி நாசம்னா என்ன அர்த்தம், சக்தி உற்பத்தி ஆயிடுச்சுனாக்க அந்த சக்தியை உற்பத்தியான சக்தியே நாசம் பண்ணிடுறது அப்படின்னுட்டு சொன்னேன். அந்த அஸ்லேஷம் அது மாதிரி நாசம் பண்ணுறது இதெல்லாமே பகவானுடைய அனுகிரகம் நிகிரகம் அப்படித்தான் அது இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ என்ன வருது, நம்ம வந்து புராணங்கள்னா சேவிச்சுட்டு இருக்கோம், சிசுபாலன் சிசுபாலனை பெருமாள் வந்து ஒரே க்ஷணத்தில் சக்கரத்தால் பிரயோகம் பண்ணிட்டார், சக்கர பிரயோகம் பண்ணிட்டார், உடனே பகவானுடைய சுரூபத்தையும் உங்களுக்கு சேவித்தான், நேரம் மோட்சத்துக்கு போயிட்டான். அது மாதிரி விரத்ரன், விரத்ரன் வந்து அவன் உற்பத்தி ஆகி அவன் இந்திரனால் அடிபட்டு அவன் போய் மோட்சத்தை அடைஞ்சிட்டான். இந்த மாதிரி எவ்வளவோ புராண கதைகள்லாம் வாசிக்கிறோம். இந்த கதைகள்லாம் வாசிக்கிச்சே என்ன தெரிகிறது, அது மாதிரி கஜேந்திராழ்வான், கஜேந்திராழ்வானும் இது மாதிரி பகவான் முதலையால் பிடிக்கப்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தடைஞ்சான் எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன கேள்வி கேட்குறா, உபாசனத்துக்கு அப்புறம் ஒட்டாது, அது கூட அபுத்தி பூர்வகமா பண்ற பாபம் தான் ஒட்டாதுன்னு சித்தாந்தத்துல சொன்னோம். இப்ப இவாள்லாம் உபாசகாலாவே வச்சுக்கோங்கோ, உபாசகாலே இல்லை, ஆனா இவ பண்ண பாபங்கள்லாம் அப்படியே இதுவாகி மோட்சமே கிடைச்சுடுத்தே, மோட்சமே கிடைச்சிடுத்தோ இல்லையோ, இப்படி மோட்சம் கிடைச்சிடுத்துனாக்க நீ வந்து புத்திபூர்வகமா பண்ணாக்கா நிச்சயம் தண்டனையும் அனுபவிக்கணும், அபுத்தி பூர்வகம்தான் ஒட்டாதுன்னு சொல்றதுக்கே பிரமேயம் இல்லையே, ஏன்னா இவாள்னா மோட்சத்தையும் அறிஞ்சிட்டாளே அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சுவாமி சாதிக்கிறார். இப்ப என்னன்னா, ஒரு பிரம்மவித்தா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பொதுவாக நேற்றைய கூட சேர்த்தோம், பிரம்மவித்தன்றவன் எப்படி இருப்பான், தனக்கு உபாதேயம் எதுவோ அதை உண்டிதான் எடுத்துப்பான், எது அனுபாதேயம் ஹேயம் அதை தள்ளிவிடுவான், நமக்கு தேவையானது எது, நம்ம எல்லாரும் முமுட்சுக்கள் பிரபன்னார், அதனால் நமக்கு வேண்டியது பகவானுடைய சாட்சாத்காரம், பகவானுடைய திருவடி அடையிறது, அது எந்த காலத்திலேயா இருந்தாலும் சரி பகவான் அடையிறது தான் நம்ம விரும்பணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படவே மாட்டோம், இது பொதுவாக முமுட்சுக்களுக்கு அப்படிப்பட்ட சொல்லுவோம். அதனால் அவன் தப்பு பண்ண மாட்டா, ஏன்னா பயம், நாமெல்லாம் நல்லா இருக்கணும், நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த கஷ்டம்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரி விபரீதமாகலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனுடைய பலத்தெல்லாம் நாம் அனுபவிக்க கூடாது, அந்த மாதிரி அனுபவிச்சோம்னாக்க நம்மளால தாழ முடியாது, திரும்ப திரும்ப நரகாவாசி தான் வரும், அந்த மாதிரி வரக்கூடாது நமக்கு. நாம் என்ன பண்ணணும், நேராக பெருமாளை போய் அடையிறதுன்றது தான் நமக்கு சுரூபம், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதனால காமகாரனா இருக்க மாட்டாங்க, அல்ப அல்ப விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டு அதை பண்றதுன்றது இவனுக்கு பிடிக்காது, மோட்சுக்கு பிடிக்காது, நமக்கே அப்படிதான் இருக்கும், நாம எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தா யாருக்கு அல்பத்தனமா ஆசைப்பட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப
குழந்தைகள் கேட்கறது சில சின்ன சின்ன விஷயங்களை அப்ப நாம இது பண்ணுவோம். ஒரு வயசுந்த பசங்க அதுங்க என்னென்னவோ பேசுறதுங்கோ எது எதோ இது பண்றதுங்கோ, ஐயோ இதுங்க எல்லாம் அஜ்ஞானத்தான பேசுறாலேன்னு நமக்கு தோன்றது. நாம என்ன பண்றோம், அவளுக்கு சிக்ஷிக்கணும், அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால ஒரு பக்தியோக நிஷ்டன்றவன் என்னைக்குமே ஜாக்கிரதையா இருப்பான், தப்பே பண்ண மாட்டான். தப்பு பண்றதுக்கு அவனுக்கு அவகாசம் இல்லை. காரணம் என்னன்னா எப்பொழுதும் பகவான சிந்தனை பண்றவன். பகவான சிந்தனை பண்றவனுக்கு அவனுக்கு ஏது அவகாசம்? அதனால சாவதானமாகத்தான் இருப்பான். அதனால புத்தி பூர்வகமாக தவறே பண்ண மாட்டான். சரி, அப்படி பண்ணிட்டான்னு தப்பா பண்ணிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னா லகுர் தண்டக, லகுர் தண்டம் தான் இந்த பிரம்மத்துக்கு லகுர் தண்டம், லகுவான தண்டை தண்டனையை கொடுத்துருவேன் பிரமாள். இது ராஜபுத்திராபராதம் மாதிரி. அது நேற்று அப்போனாலும் சொன்னோம், ஒரு ராஜபுத்திரன் தப்பு பண்ணினாக்கா பெரிய தண்டனை கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் இதை பண்ணி சாமான்யமா கொடுத்து ஒரு சிக்ஷை பண்ணணும், அவ்வளவுதான். அதனால லகு தண்டம் தான் இது, அல்லது பிராயசித்தத்தை அனுப்பிச்சிடணும். பிராயசித்தத்தை அனுப்பிச்சுட்டாக்கா அவனுக்கு அந்த பண்ணின பாபமானது அது போயிடும், நஷ்டமா போயிடும். பண்ணின பாபம் தானா நஷ்டமா போயிடும். அதனால இவன் வந்து பண்ணவே மாட்டான், தப்பே பண்ண மாட்டான். காரணம் இவன் பிரம்மவித்து. இவனுக்கு பிரம்ம தப்பு பண்ணினோம்னாக்க கெடுதல் தனக்கு வரும் தெரியும், அதனால அவன் பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணிட்டாக்க அதுக்கு வேண்டிய பிராயசித்தங்கள், அதாவது நைமித்திகங்கள், அதாவது நிமித்தம்ன்றது நைமித்திகம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னும் பொதுவா யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி, யாவஜீவம் சந்தியாவந்தனம் குறியாத் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளவு நாள் ஜீவிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு நாள் சந்தியாவந்தனம் பண்ணணும். எவ்வளவு நாள் ஜீவிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு நாள் கிரகணியோட பிறந்தான்னாக்க அவன் அக்னிஹோத்திரத்தை அனுப்பிச்சு ஆகணும். இதெல்லாம் வந்து விதிச்சிருக்கு. இது ஒரு நிமித்தம், இது வந்து நித்தியகரமான நஷ்டம், அதை இங்க சொல்லலை. அந்த நிமித்தம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அந்த நிமித்தம் நாம வந்து பிராயசித்தமா பண்றது, அல்லது ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்ததுனாக்க புண்ணியாகவசனம் பண்றது, ஜாதயஷ்டி பண்றது, இதை மாதிரி இதெல்லாம் நிமித்திய தப்பு. அது ஒரு மாதிரி. அந்த மாதிரி பிராயசித்தமாவே அனுப்பிச்சு பண்ண பாபங்கள் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் கழியணும். கிருஷ்ணன் பெரியவாள்லாம் சொல்லுவான், தீர்த்தாமாடுறது எப்படி தீர்த்தாமாடுறதுன்னா அமர்ந்து தீர்த்தாமாடணும். ஒரு நதியில தீர்த்தாமாடுறது ரொம்ப விசேஷம், குளத்துல தீர்த்தாமாடுறது அடுத்தது, அதுக்கு அடுத்தது கணத்துல அமர்ந்து தீர்த்தாமாடு, கடைசி பட்சம் ஜலத்தை எழுதி கொடுத்து தீர்த்தாமாடு. அமர்ந்து தீர்த்தாமாடுறது விசேஷம். சமுத்திர ஸ்நானம்னா சேது ஸ்நானத்துல மாத்திரம்தான் எப்ப வேணாலும் தீர்த்தாமாடலாம் சொல்லிருக்கு. அதுக்கு நீதி கிடையாது. சேது திருப்புள்ள திருவனை திருப்புள்ளானு அங்க போனா மாத்திரம் எப்ப வேணாலும் தீர்த்தாமாடலாம். இதெல்லாம் கிருஷ்ண மாத்திரமா தெளிவா சொல்லிருக்கா. ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்றது, சமுத்திர ஸ்நானம் அமாவாசை மாதப்பிறப்பு பௌர்ணமி ஏகாதசி இது, மற்றபடி நித்தியப்படிலாம் தீர்த்தாமடக்கூடாது. சேது ஸ்நானம் எப்ப வேணாலும் பண்ணலாம். 10,000 காயத்திரிக்கு சமம்னு எழுதிருக்கார் சுவாமி. அது மாதிரி 1,000 திலஹோமம் பண்ணலாம். இதனால் கிருஷ்ணங்கள் மகாநதி ஸ்நானம், காவேரி தாமிரபரணி அந்த மாதிரி பாலாறு தெய்யாறு இப்படி கங்கா நதி இந்த மாதிரி மகாநதிகளில் சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணாக்க அதுக்கு தீர்த்தாமன்னா அதுக்கு அவ்வளோ கிருஷ்ண பலன். இதெல்லாம் சுவாமி எழுதியிருக்கார் பிராச்சீன ஆச்சாரங்கிற. இப்போ இந்த மாதிரி ஒரு பத்தி இருக்கு. இதெல்லாம் எதுக்குனாக்க நம்ம பண்ண தப்புக்கள்லாம் பிராயசித்தம் அனுஷ்டிக்கிறதுக்கு போதும் கிருஷ்ணங்க, இதுதான் நிமித்தம். அதனால இவன் கணக்கு தப்பு பண்ணினான்னாக்க இந்த மாதிரி நிமித்தம் பிராயசித்த நிமித்தமா பண்றான். பண்ண தப்பு கோசரம் ஒரு பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சுடுவான். அனுஷ்டிச்சான்னாக்க அது சரியா போயிடும். இல்லையா, லகுவான ராஜபுத்திரன் இவன் வானிலவரசு
அதனால இவன் பண்ணின தப்புக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்ஷைய பெருமாள் விதிச்சிருவார். அப்ப இவன் நிதந்த நடுவான் அனுபவிச்சிருவான், அதனால இவனுக்கு தெரியப்படும். அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இவனுக்கு மோஷம் கிடைச்சிடும். அதனால இப்ப என்ன எடுத்து சுவாமி என்ன சொல்லிச்ச, இவன் வந்து பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணினான்னாக்க அவனுக்கு பிராயசித்தத்தினால அந்த போக்கடிச்சிடுமா? அப்படி பிராயசித்தான் ஒட்டிக்க முடியலன்னாக்க உடனே இவனுக்கு லகு தண்டனை அந்த பெருமாள் கொடுத்து அதை இது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கு. இது சந்திச்ச இது எங்க இருக்கு? இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னாக்கா, இது விருத்திரன் சிசுபாலன் இவாகிட்டெல்லாம் நேரம் பார்த்துருக்கோம் புராணங்கள்ல. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை ஒத்துக்கணும். அதனாலதான் அதாவது சூரசேனன் அவன் எதாவது ஒத்துமுறை சொல்ல சாதிக்கிறார். சூரசேனால சித்திரகேதுன்னு ஒத்த அவனுக்கு வரப்பிரசாதம், வரப்பிரசாதத்தினால அவனுக்கு பிள்ளை கிடைச்சது. அவன் எல்லாரோடையும் சேர்ந்து அவன் சில தப்பு எல்லாம் பண்ணினானா, சபத்னி ஜனங்கள்லாம் இருக்கானோ இல்லையோ, அவ குழந்தைங்களுக்கு எல்லாம் புத்திரன் பிறந்திருத்து விஷத்தை கொடுத்துருவானா அவன். அதனால அவனுக்கு ரொம்ப 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 கஷ்டமா போயிடுத்து, அது பெரிய பாபம் அது. அதனால அவன் புள்ள செத்து போயிட்டான். வரப்பிரசாதத்தினால புத்திரன் கிடைச்சா கூட சித்திரகேதுவுக்கு அவன் பிள்ளைக்கு வந்து இவனுடைய சபத்னி வரலாம் இருக்காளோ இல்லையோ, அதாவது இளையா பிள்ளை அவா பிள்ளை இல்லான்ட்டு அவெல்லாம் விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டான். அதனால இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சோ. அப்ப நாரதர் சொல்ற, நீ இதெல்லாம் இது பண்ண மாட்ட, உனக்கு மந்திரத்தை உபதேசிக்கிறேன், நீ அதை வந்து இது பண்ண, மந்திரத்தை உபதேசம் பண்ற, அதை நீ ஜபிச்சேன்னாக்க உனக்கு இதுவாகும்னு சொன்ன உடனே ஏழு நாள் பண்ணானோ சப்த ராத்திரம். அதுல உனக்கு வித்யாதர ஆளுக்கள்னா வித்யாதரான ஒரு தேவதா செய்யணும், அவளுக்கு அதிபதியாய் ஆயிட்டான். அவனுக்கு வித்யா பலம் இருக்கு, பரமாத்மாவை அவன் சேவிச்சுட்டான். அதனால பகவானால அனுகிரகித்தனாக ஆகாச மார்க்கமா போறான். அந்த சமயத்துல பார்வதியும் ருத்ரம் சிவனும் அவ கட்டில ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு பரியாதம் பண்ணிட்டானா, பரியாதம் பண்ணிட்டான், இந்த மாதிரி இப்படி இருக்காது அப்படின்னு அப்படின்ட்டு. அதனால பார்வதிக்கு கோபம் வந்துருச்சான். கோபம் வந்து நீ அசுர யோனியில பொருந்துருவே, அசுர ஜென்மா உனக்கு கிடைக்கும்னு சிபிச்சுட்டாள். அவன் பார்த்து பரிகசிக்க கூடாது. ஒரு தம்பதி வந்து அவ சேர்ந்து ஏதோ விளையாடுறா சந்தோஷமா இருக்கான்னாக்க அதை யாருமே தூஷிக்க கூடாது, பிரிக்க கூடாது, பரியாதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணினோன்னாக்கா மகா பாபம் அது. ஏன்னா உணர்ச்சி வேகம்ன்றது யாருக்கு எப்ப வரும்னு தெரியாது. அப்படிப்பட்டவாளை போய் பரிகசிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு இல்லையா? அதை இவ வந்து வந்து இது பண்ணிட்டான் சித்திரகேது. பரியாதம் அந்த மரியாதம் முன்னாடியே பார்வதி வந்து சபிச்சுட்டார், உனக்கு அசுர ஜென்மா கிடைச்சிடும்போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ருத்ரன் மகா வீரன், இந்திரனால கூட ஜெயிக்க முடியாதான். ஆனால் அவனுடைய ஆயுதத்தை கொண்டுதான் ஏதோ ஒரு மகரிஷி அவர் என்ன பண்ணாருனாக்க தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தே அதுதான் வஜ்ரமா மாறித்தான். அந்த வஜ்ரத்தினாலும் கொண்டு போட்டான் இந்திரன். அதன் பிறகு மோகத்தை மோட்சத்தை அடைஞ்சான் அப்படின்ட்டு விருத்ராசுரனுடைய விற்பாந்தத்தை பாகவதம் சொல்றது. அதே மாதிரி கஜேந்திரன், இவன் வந்து இந்திரத்யம்னு பாண்டிய ராஜா, இவன் என்ன பண்றான், ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல மௌனமா இருந்துட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் மௌன வருதியா. அப்போ அகஸ்தியர் வந்து தன்னுடைய பரிவாரத்தோட வர்றார். இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா
ஆராதனம் பண்றதுனால மௌனமா இருந்தான். அதை பார்த்துட்டு தான் அலட்சியப்படுத்துறதா நினைச்சுட்டு அகஸ்தியர் சபிச்சுட்டார், மதம் பிடிச்ச யானை அப்போ அப்படின்னு சபிச்சுட்டார். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் சாப விமோசனத்துக்கெல்லாம் பிரார்த்திச்சு. அப்போ இந்த முதலையானது உன்னை எப்ப காலை பிடிக்குமோ அந்த சமயத்துல உனக்கு சாப விமோசனமும் ஆகும் அப்படின்றதுனால நம்ம கஜேந்திர மோட்சத்தை கேட்டிருக்கோம். இப்போ இவன் என்ன உபாதனம் பண்ணாளா, இவன் பண்ணின தப்புக்கெல்லாம் இவன் அனுட்டிச்சாளா, இவா இவன்லாம் அனுட்டிக்கலையே. அதனால பக்தா இவன்லாம் சாட்சாத்கிருத தத்துவம் பரமாத்மாவையே சாட்சாத்கரிச்சவன். இவன்லாம் தப்பு பண்ணினா கூட தப்பு பண்ணினாக்க அந்த பணத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றது. அது அதனால அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்குதான் இவன்லாம் அவ்வளோ நாள் யானையாக இருந்தான், முதல்ல வந்து பிடிச்சது, அதுக்கப்புறம்தான் போனான் அசுரனாபுரம் தான் விரத்ரன், அதன் பிறகு சித்திரகேது, அசுரனாபுரம் அதன் பிறகு இந்திரனால் அடிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போனான். இவன்லாம் பாகதிரசாரம் பண்ணான். ஏன்னா சிவன் பரமபக்தர் பெருமாளுக்கு வைஷ்ணவானாம் யதா சம்புஹு அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அவள்லாம் இருந்தவா. அதனால பாகவத விசாரமோ அல்லது எந்த தப்பு பண்ணாலும் சரி, புத்திபூர்வகமாக ஒரு சிவனையும் பார்வதியும் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்குச்சு, அதை பார்த்து ஒருத்தன் மரியாதை பண்றான்னா புத்திபூர்வமாக தானே பண்ணுவான், அபுத்திபூர்வகமாக பண்ண மாட்டானே. அதனால இவர் வந்து இது மரியாதை பண்ணாலும் ஐயோ அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படியும் அந்த அது பண்ணுடையோ என்ன பண்ணா, அது உத்தராகன் தான் பரமாத்மாவையே சாட்சாத்கரிச்சவன், ஆனால் தப்பு பண்ணிட்டான், அதை அனுபவிச்சான் பழத்தை. அதனால பழத்தை அனுபவிச்சுதான் தீரணும், அதுக்கு வேண்டிய பிராயசித்தம் பண்ணிட்டு தான் ஆகணும், பிராயசித்தம் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆகவே நீ வந்து இவன் வந்து உத்தராகத்தை அனுபவிக்கவே வேண்டாம் அப்படின்னா நீ கேட்க வேண்டாம். ஏன்னா பிரத்தனன் வந்து இப்படி பண்ணிட்டானே அவனுக்கு ஒண்ணும் பண்ணலையே நீ நினைச்சுன்னு கேட்ட, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா அவன் கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்க எல்லாமே கஷ்டப்பட்டு தான் அனுபவிச்சிருக்கா. அவன் அனுபவிச்சதுனால இவன் வந்து பழத்தை அனுபவிச்சுட்டான், தான் பண்ண பாபத்துக்கு பழத்தை அனுபவிச்சுட்டு தான் போனான். அதனால அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, அது உண்டுதான் அது. அதனால இத பிராயசித்தம் பண்ணணுமா அப்படின்னா கேள்வியே கிடையாது, அனுபவிச்சுதான் ஆகணும். புத்திபூர்வகமா பண்ணினாக்க அனுபவிச்சுதான் ஆகணும், அபுத்திபூர்வகமா பண்ணாதான் அது ஒட்டாது. அதனால இதெல்லாம் இது இல்லை. சரி, அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. நீ விரத்தம் சொன்ன, ஆனா சிசுபாலன் என்ன பண்ணான்? சிசுபாலன் வந்து அப்படி அவதாரப்பட்டான் பெருமாள்கிட்ட, அவன் என்ன பெருமாளை போய் சேர்த்தானா, பெருமாள் என்ற ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நூறு ஆச்சு, உடனே பிரயோகம் பண்ணிட்டேன் தலைய இது பண்ணி கொடுத்தது, கடைசியில் சிசுபாலன் மரணத்தை அடைஞ்சுட்டான். இதையும் பாகவதத்தில் நம்ம சேர்த்துன்னு தான் இருக்கோம். இப்போ அவனுக்கு என்ன சொல்லுவேன் நீ, அவன் ஏதாவது பண்ணானா? அவன் உபாய நிஷ்டனும் இல்லை, உபாய நஷ்டனும் இல்லை. அதனால இவன் வந்து இவனுக்கு எப்படி இவனுக்கு இது வந்தது, மோஷம் கிடைச்சது இவனுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, அது கூட என்ன தெரியுமா, நியத்தி விபவம். என்ன நியத்தி அப்படின்னா, அவனுடைய சாபம் நமக்கு தெரியும். அவன் சனத்குமாரெல்லாம் உள்ள வரச்ச ஜெய விஜயா என்ன பண்ற, உள்ள விட மாட்டேன், ஜென்மா உங்களுக்கு அசுர பிறப்பு ராட்சத பிறப்பு வரும் அப்படின்னு சபிச்சுட்டார். அந்த சாபம் முடிய போறது, முடிஞ்சுட்டாக்க திருப்பி அங்க போய் சேர்ந்துடணும். அந்த நியத்து இருக்கு அவளுக்கு, இருக்கிறதுனால அவ போய் அங்க போய் இது பண்றாரு, நேரம் சேர்ந்துடுறா, பகவான் போய் அணிஞ்சுடுறாரு. அவனுக்கு தான் இது சாபத்தினாலதான், அவ தன்னுடைய கர்மாவை தான் பண்ணாங்க. தன் கர்மானா என்ன, அவ டியூட்டி அது, பெருமாள் அங்க உள்ள இருக்க, அவளை உள்ள விடுறது உள்ள வர விடக்கூடாதுன்றதுன்னா
வானபாடகருடைய இது இஷ்டம் கொஞ்சம், அதனால அவர் உள்ள விடல. ஆனால் இவா என்ன சொன்னா, அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு பிரமாணம் செய்வதற்கு உரிமை உண்டு அப்படின்னு அவர் சபிச்சுட்டாகும். எல்லாம் பகவானுடைய விளையாட்டுல இது ஒண்ணு, நிலையில இது ஒண்ணு அப்படின்னு தான் சொல்ற. சர்வம் பவத் பிரேரணையை பூமன் அப்படிங்கிற நாராயணத்துல எல்லாம் உங்களுடைய பிரேரணை, அதனாலதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு சபிக்கிறாரு. அதனால இந்த கிரமம்தான், இந்த கிரமத்தினாலதான் இவனுக்கு வந்து சிசுபாலனுக்கு அது மாதிரி கிடைச்சது. ஆகவே இதுலையும் தோஷம் வரல. அத வந்து யாதவ பிரயத்தில சுவாமி சாதிக்கிறார். சுகிருதே ஏன புறா கிருதே ஏன சைத்யா பிரதிபன்ன பிரகிருதி வினயின வைரா க்ஷணமத்புத கிருஷ்ண ரூப தரிசி சிதிலா கிருட்ட சிறீமுகோ வெதஸ்தே அப்படின்றார். அதாவது இவன் வந்து நிறைய புண்ணியம் பண்றான், அது மட்டும் இல்லாம நித்தியசூரி அப்படிப்பட்டவன் தான். இப்ப சிசுபாலன் சைத்தியன் சேவிராஜனாக பிறந்திருக்கான். அவன் பிரதிபன்ன பிரகிருதி வெளியின வைராக பிடிச்ச வைரம் விரோதம் இருக்கு பெருமாள்கிட்ட. கோப்பியக்காமா பயாத்கந்தா ஜேஷா சைத்தியாதிகம் இருப்பாக, அதனால தேஷம் அப்படி இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் என்னென்னமாச்சு, கடைசி சமயத்துல அந்த போறதுக்கு முன்னாடி பெருமாளுடைய அற்புதமான திவ்யமங்கல விக்கிரகத்தை சேஷிக்கணும். யாருக்குமே கிடைக்காத அற்புதமான திவ்யமங்கல விக்கிரகம் அப்படியே பெருமாள் பஞ்சாயத்து பாணியாக அதை மாதிரி சர்வாபரண பூஜினாக சேவை கொடுத்துட்டே பெருமாள். அதை அவன் சேவிச்சுட்டான். அதை சேவிச்சுட்டவே அவனுக்கு என்ன எடுத்துனாக்கா ஆச்சரியமான இது கிடைச்சிடுத்து, மோட்சமே கிடைச்சிடுத்து அவனுக்கு. இதுதான் அவனுடைய வைபவம். அதனால நிக்கழியா வராது இந்த இடத்துல. அது சாப விமோசனம், பகவானுடைய தரிசனம், திவ்யமங்கல விக்கிரகத்தை அவன் அப்படி சேவிச்சுட்டான். அப்படி சேவிச்சுட்டாக்க அவனுக்கு அது கிடைச்சது. அது சரி, இவ தப்பெல்லாம் பண்ணானே அதுக்கெல்லாம் என்ன இது பண்றது அப்படின்னாக்கா, இப்பதான் சொல்லட்டுமே, ராசித்தான் செய்யறானி ரபகர்மாத்மகானி யான் செய்யறாம செய்யறானா கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு தான் சொல்றான். அதனால அந்த பிராயசித்தம் அவனுக்கு வந்துடுத்தோம். அது எப்படி அப்படின்னாக்கா பகவானுடைய நிரந்தர தரிசனம், ஆச்சரியமான தரிசனம் அவனுக்கு. பெருமானுடைய தெய்வங்கள் விக்கிரகத்தை ஆனந்தமா சேவிச்சுட்டான் கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனம். அதனால அந்த ஸ்மரணம் வந்துருத்தோம்யோ, அதனாலேயே அவனுக்கு வந்துருத்தோ. அதுக்கு மட்டும் அவன் எங்க போறான், அவன் திருப்பி அவனுடைய சாபம் முடிஞ்சதுன்னாக்கா விஷ்ணுலோகத்தையே போறான். இந்த விஷ்ணுலோகம் அவன் பின்னாடி சொல்ல போற, இதெல்லாம் சாந்தானிக்க லோகம் அப்படின்னு சொல்ற. அதாவது அப்ராகிருதமான பரவகுதம் வேற, சிவைகுண்டம் காரிய வைகுண்டம் ஒண்ணு இருக்கு. அந்த காரிய வைகுண்ட விஷயம்தான் இதெல்லாம் சந்தான கோபால உபாக்கியான எல்லாம் கூட அதுதான். வைதிகன் பிள்ளைகளை உயிரிடன் கொண்டு கூட துணை பற்றி அப்படின்னா பாசனம் இருக்கு நம்மாழ்வார். இது வந்து சாந்தானிக்க லோகம் பேரு, அதாவது காரிய வைகுண்டம் தான் இது. அது அப்ராகிருத வைகுண்டம் இல்லை, காரிய வைகுண்டத்துலதான் இவன் நம்ம எல்லாரும் சாரிகள். நான் வைகுண்டத்துக்கு போய் அவன் இதுல ஒரு சந்தான கோபால உபாக்கியானு சொல்லிட்டு அவன் பாகவதத்திலேயே வருது. ஒரு பிராமண குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அந்த குழந்தை காணாமல் போயிடுறது, கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியல, அர்ஜுனன் என்னென்னவோ பண்ணி பார்க்கணும் முடியல. கடைசியில என்னாச்சு, அவன் வந்து இவன் பிராமணையை விட பார்க்கச்ச பெருமாள் வந்து அர்ஜுனன் நினைச்சிண்டு அந்த பிராமணன் நினைச்சிருந்து சிவகுண்டத்துக்கே போறார். அங்க இருக்கக்கூடிய பகவான் நாராயணன் அந்த குழந்தைகள்லாம் வச்சுன்னு உசுரோடு கொடுத்துட்டார். அங்க வந்து கதை என்ன, அந்த நாராயணனுக்கு இந்த கிருஷ்ணனுடைய சுரூபத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துட்டான். அவனை வரவழைச்சு பார்க்கணுன்றதுக்கோசனம் வரவழைச்சார். இதெல்லாம் சாந்தானிக்க நோக்கம், பிராகிருதமான வைகுண்டம் அது, காரிய வைகுண்டம். காரிய வைகுண்டம்னு விதித்து சொல்றாத, அந்த காரிய வைகுண்டத்துல தான் இதெல்லாம் நடந்தது. ஏன்னா சாமானிய மனுஷால் அங்கே போக முடியுமான்னா, அந்த பிராமணம் போனான்னாக்கா அது காரிய வைகுண்டமாக தான் இருக்காது. அதனால இவெல்லாம் அந்த வைகுண்ட லோகத்துக்கு போறா, அந்த லோகத்தை தான் தேவதையால் இருக்கா. அந்த தேவதையன் அந்த லோகத்துக்கு போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பெருமாளுக்கு அவனுக்கு பிரபத்தி பண்ணலாம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம், அவனுக்கு அந்த பிராயசத்தை அனுப்பிச்சுக்கலாம், அதெல்லாம் நடக்கட்டும்.
அதனால அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாமே. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியதி சித்தம். நியதி சித்தம் இது என்ன நீதுன்னா சாப விமோசனம், அதுதான் இந்த இடத்துல. அது மாதிரிதான் எல்லாம் பூதனாதிகள் க்ஷத்ரபந்து எல்லாரும் அப்படிப்பட்டவாதான். இப்ப க்ஷத்ரபந்து எப்படி வந்தது, மகாபாபி பாபிஷ்ட க்ஷத்ரபந்துச்சே புண்டரீகஸ்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்யா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியமான் பவேயர் அப்படிங்கிற சுவாமி தேசியம் உதாரிக்கிறார். க்ஷத்ரபந்து மகாபாபி எல்லாரையும் படுத்திட்டு இருந்தான். அந்த சமயத்துல ரிஷிகள் எல்லாம் வந்து கோவிந்தான்னு சொல்லி பண்ணு அப்படின்னு பகவன் நாம அவ சொல்லி உபதேசம் பண்ணா, அத்த சொல்லி 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 பண்ணினதுனால அவனுக்கு மோஷம் கிடைச்சது. மொய்த்தவள்வனையில் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்தும் ஒன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படிங்கிற தொண்டரடிப்படியாழ்வார். அதனால அந்த மாதிரி அப்படின்னா பெருமாள் வந்து இது பண்ணதுனால இவாளுக்கு எல்லாம் மோட்சம் அந்த மாதிரி கிடைச்சு கொடுத்து. ஆகவே இதுதான் கிரமம், அந்த கிரமத்துல தான் கிடைச்சது இவாளுக்கு எல்லாம். அதனால எல்லாருமே உடனே கிடைச்சுள்ள தப்பு பண்ணினாக்க அந்த தப்பு பண்ணதுக்கு பிராயசித்தம் அனுப்பிக்கிறார். பிராயசித்தத்தை அனுப்பிச்சதுனாலதான் அவளுக்கு மோட்சம் கிடைச்சது, உடனே கிடைச்சிடாது. அதனால புத்திபூர்வகமாக உபாசனத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணினாக்க கண்டிப்பா அது இவனுக்கு ஒட்டிருக்கும், சேஷம் வந்துடும், ஒட்டின்றோம். அந்த பாபம் போகணும்னா பிராயசித்தத்தை அனுஷ்டிக்கணும். அதை அனுஷ்டிக்க முடியல என்ன, அதுக்கு வேண்டிய தண்டனையை அனுபவிக்கணும். அது லகு தண்டா, லகுவான தண்டத்தை பெருமாள் கொடுப்பார். லகு தண்டா அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த மாதிரி பண்ணினாக்க அவனுக்கு அந்த பிராயசித்தம் அனுப்பிச்சுடுறான், அல்லது லகு தண்டனையாவது அவன் இது பண்ணிடுறான். அப்படி பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு வராது. அதனாலதான் இந்த ஸ்லோகம் சொல்றாரு, நகலு பாகவதாக யம விஷயம் கச்சந்தி இவையேதாம் கேஜது உபப்ளதா பவந்தி காணா பவந்தி கஞ்சா பவந்தின்ட்டு சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த வார்த்தைகளை வச்சுட்டு இவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நேரம் போயிடுவாங்க அப்படின்னு வாக்கியங்கள்லாம் எடுத்திருக்கா மகான்கள்லாம். அதனால இந்த கேள்வியே வராது நமக்கு அப்படின்னு சொன்னான். அதன் பேர் ஒரு கேள்வி வந்தது, சரி இது எப்ப கிடைக்கும், மோக்ஷன்றது எப்ப கிடைக்கும். இவன் வந்து இவன் வந்து இந்த விரத்தன் இருக்கானே அவன் சித்திரகேதுவா முதல்ல இருந்தான், அவன் பரமாத்மாவை நேரம் பார்த்தவன். அதன் பிறகு பார்வதி சிவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பிரயாசம் பண்ணான். அதோட பலன் தான் எனக்கு சாபம் கிடைச்சது, அசுர பிராப்தி வந்தது. அந்த ஜென்மாவில தான் அவனுக்கு இந்த மாதிரி மோட்சம் கிடைக்கிறது இந்திரனால் அடிபட்டவனாக அப்படின்னு தானே சொல்றோம். இந்த மாதிரி இது என்ன அர்த்தம், அதுக்கு அவன் முதல்லயோ பாசனத்தை பண்ணினவன் அப்படி இருக்கச்சேன் ஏன் அவனுக்கு அடுத்த ஜென்மாவில கிடைச்சதுன்னு கேட்டா, இதுக்கு வந்து நம்ம நியமம் சொல்ல முடியாது, அதுக்கு நியமமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கே கூட கிடைக்கலாம், இவனுடைய பிரார்த்தம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. சுவாமி அம்சையை எழுந்துள்ளினார், அம்சையை எழுந்துள்ளச்ச பரிவேஜனம் பண்ணிட்டார், பெருமாள் தீர்த்தார்த்த அப்புறம் பிராணாகுதி பண்ணினார். பிராணாகுதி பண்ணிட்டு கொஞ்சம் தீர்த்தம் செய்யறதுன்னு வாயில பழையபேட சுவாமியினுடைய நாலாவது குமார் சிரவோபாச்சார் அவரோட தான் நீங்கள் கலுஷேகம் பண்ணேன். வந்து உலையப்பேட்டை ராமாச்சார், உலையப்பேட்டை துரோபாச்சார், அப்புறம் வெள்ளியம்பாக்கு கோவிந்தாச்சார், மூணு உத்தம புருஷ அவரோட அடையன் புஷ்பத்தோடு சேர்ந்த ஆறு மாதிரி அடையனும் அதை சேர்ந்துனேன் நாலு பேர். அந்த துரோபாச்சார்ட்ட கேட்டேன் கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்து வாங்கினேன் அப்படி முழுங்கினேன். அடுத்த க்ஷணம் அப்படியே சுவாமிட்டார் சுவாமி, ஒரு க்ஷணம் தான் அப்படியே சுவாமிட்டார் சுவாமி. இது வந்து ஏன்னா அந்த பிராரப்தம் முடிஞ்சு போச்சு. எப்போ முடியும், இன்னைக்கு இதோ இந்த க்ஷணத்தில் முடியலாம் அல்லது அடுத்த ஜென்மாவும் முடியலாம். எப்போ முடியும் எது முடியும் நமக்கு தெரியாது, அவன் சர்வேஸ்வனுக்கு தான் அது தெரியும். பின்னாடி சொல்ல போறாரு பிராரப்த கர்மாவை, அதாவது பக்தி யோக நிஷ்டன்
பிரம்மவித்தியை அனுஷ்டிக்கிறவன் அவனுக்கு பிராரப்த கர்மா எப்ப முடியறதோ அது எந்த உடம்பத்துல முடியும் எந்த உடம்புல முடியும்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஜென்மாவா அடுத்த ஜென்மாவா அதுக்கடுத்த ஜென்மாவா தெரியாது. ஒரே ஜென்மாவில் முடியலையா? முடியலாம். பல ஜென்மாக்கள்லையும் முடியலாம். எப்ப வேணாலும் முடியலாம். இப்பதான் முடியும்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அது. அதனால இப்பதான் கிடைக்கும்ன்றது கிடையவே கிடையாது. எப்ப வேணாலும் கிடைக்கலாம். இதுதான் நம்மளுடைய சூத்திரகாரருடைய திருவுள்ளம், ஸ்ருதிகளுடைய திருவுள்ளம். ஏன்னா அந்த பிராரப்த கர்மான்றது அவசியம் அனுபவிச்சே ஆகணும். பிரபத்தி பண்ணனவனுக்கு மாத்திரம்தான் ரெண்டு கர்மாவும் இந்த தேகாவசானத்திலேயே முடிஞ்சிடும் சொல்றோம். அதனால ஒத்த இது உபாசகன் இருக்கான். அந்த உபாசகன் பாப்பமே பண்ண மாட்டான், தப்பே பண்ண மாட்டான். அப்படி பண்ணினான்னாக்க அதுக்கு பிராயசித்த அனுப்பிச்சு பிராயசித்தத்தை அனுப்பிச்சுடுவான். அதுக்கப்புறம் அது மோட்சத்தை அடைவான். பிராயசித்தம் அனுப்பிக்க முடியலையா, பகவானால லகு தண்டம் சுலபமான தண்டனையை கொடுத்துட்டு அந்த தண்டனையிலிருந்து அதை அனுபவிச்சு மோட்சத்தை அடைவான். இதெல்லாம் விருத்ரன் இவாட்டெல்லாம் பார்த்துருக்கோம். க்ஷத்ரபந்து விருத்ரன் கஜேந்திர ஆழ்வான் இவாட்டெல்லாம் நாம பார்த்துருக்கோம். அதனால அந்த இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க எப்ப வருதுன்னு தெரியாது. சேதிராஜன் சிசுபாலன் எப்படின்னா அவனுக்கு சாப விமோசனம், மூணு ஜென்மம் அசுர ஜென்மம். அதுல மூணாவது ஜென்மம் வந்து எப்ப முடிகிறதோ அப்ப அவனுக்கு சாப விமோசனம். அதனால அவனுக்கு அது கிடைச்சது. அதனால அது அதுவும் சரி, தப்பு இல்லை. அது அதுவும் இல்லை, அவன் சர்வப்பிராயசித்த மாதிரி பகவானுடைய திவ்யமான திருமேனியை அவன் சேவிச்சுட்டாங்க. இன்னும் அதுவே அதை காட்டிலும் வேற என்ன வேணும்? ஆமோட மௌலி பர்யந்தம் அப்படின்னு ஸ்லோகம் ஒண்ணு எடுத்திருக்கார் தேசிகன், உதாரிச்சிருக்கார். திருவடியிலேந்து திருமுடி பர்யந்தம் யாரு பகவானுடைய திருஷமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறானோ அவனுக்கு பாதகான் ஆசனஸ்யந்தி, மகாபாதகங்களே போயிடும். உபபாதகங்கள்லாம் என்ன கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கார். அதனால அந்த மாதிரி பார்த்ததுனால அவனுக்கு இதுவாயிடுச்சு. சரி, விருத்ரனுக்கு வந்து அடுத்த ஜென்மாவில் தானே கிடைச்சதுன்னா அவசம்தான். எப்ப கிடைக்கும் மோட்சம்ன்றது யாருக்கும் தெரியாது. இந்த ஜென்மாவிலையா அந்த ஜென்மாவிலையா நீட்டு கிடையாது. ஏன்னா பிராரப்த கர்மா எப்ப முடிகிறதோ அப்பதான் அது முடியும். பிராரப்த கர்மாவே முடியலன்னாக்க அவனுக்கு மோட்சமே கிடைக்காது. பிராரப்த கர்மா முடிஞ்சாதான் கிடைக்கும். அதனால இந்த நீட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த அதிகரணத்தினால சொன்ன விஷயம் இதுதான். ஒருத்தன் உபாசனம் பண்ண ஆரம்பிச்சான்னாக்க அவனுடைய முன்னாடி பண்ண சஞ்சித கர்மா அத்தனையும் அழிஞ்சிடும். அதாவது பகவானுடைய நிகிரக சக்தியானது போயிடும். அதன் பிறகு பண்ணப்படக்கூடிய அஞ்ஞானபூர்வகமான அபுத்தி பூர்வகமான தோஷங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது. புத்தி பூர்வகமாக பண்ணாக்க லகுவான தண்டனை கிடைக்கலாம், அல்லது பிராயசத்துவத்தை அனுப்பிச்சு இவன் மோட்சத்தை அடையலாம். அதே மாதிரி மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது வியவஸ்தை இல்லை, நீதி இல்லை. இந்த ஜென்மாவிலையும் கிடைக்கலாம், நாலு ஜென்மா எடுத்தாலும் அப்புறமும் கிடைக்கலாம். அதனால இதுதான் நியதி அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சாதித்து அதிகரணத்தையும் திரகற்றேன். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தி பூர்வம் தூத்தராகம் நசிருஜதி பரவித் சர்வதா சாவதானஃ ஜாதம் நைமித்திகைஸ்சே க்ஷிபதி சமுச்சிதைஹி ஆஷுபுஞ்சீதவா தத் விருத்ராதௌ த்ருஷ்டமேதத் நியதி விபவதஃ சேதி ராஜாதி சித்திஹ யுக்தா அத்யைவ அந்யதா வா முனிரிஹ மனுதே ப்ரஹ்மநிஷ்டஸ்ய முக்திம். பரவித்து அதாவது பரபிரம்ம உபாசகன் அவன் தீபூர்வம் உத்தராகம் தூ சர்வதா சாவதானஹ ந சிருஜதி. தீபூர்வம் புத்தி பூர்வகமான உத்தர அகம் அதாவது உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணப்பட வேண்டிய பண்ணுகிற பாபங்கள்
அதனால் அந்த பாபங்களை நின்று பின்னாடி பாபங்களை பண்ணவே மாட்டான். ஏன் சுருஜதி பண்ண மாட்டான், ஏன்னா சர்வதா சாவதான. அவதானம்னா கவனம், எப்பொழுதும் கவனத்தோடு கூடயே இருப்பான், கவனமா இருப்பான், ஸ்ரத்தையா இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பாபமே பண்ண மாட்டான். ஜாதம் அப்படி பண்ணிட்டான்னாக்க நைமித்திகைஷ்ட சமுச்சிதைஹி க்ஷிபதி. இந்த தப்பு பண்ணாக்கா அந்த தப்புக்கு இந்த பிராயசித்தம், அந்த தப்பு பண்ணா அந்த தப்புக்கு இந்த பிராயசித்தம். இந்த பிராயசித்தங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரம் சாஸ்திரங்கள். அந்த பிராயசித்தெல்லாம் அனுஷ்டிச்சு சமுச்சிதைஹி பிராய நைமித்திகைஷ்ட பிராயசித்தைஹி சமுச்சிதைஹி ஜாதம் க்ஷிபதி. அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னாக்கா க்ஷிபதி, அதை எல்லாத்தையும் தள்ளிவிடுவான், போக்கடிச்சுடுவான். பிராயசித்தம் அனுஷ்டிச்சு. அப்படி பிராயசித்தம் அனுஷ்டிக்கல என்ன தத்து புஞ்சீதவா, அதை அனுபவிப்பான். லகுதண்டம், லகுதண்டம். இதுல கூட ஒரு விஷயம் இருக்கு, அது எப்படி சொல்றாருனாக்கா ஆஷு அப்படிங்கிறார். ஆஷு அப்படின்னா ரொம்ப சீக்கிரம், அதாவது நாம பண்ண தப்பு அதுக்கு பிராயசித்தத்தை பண்ணி உடனே அந்த இது போயிடும். பிராயசித்தம் பண்ணாக்கா உடனே போயினா அவன் உபாசகன், அவனை கண்டா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா ஏதாவது தப்பு பண்ணி பிராயசித்தம் பண்ணிதான் ஆகணும். பிராயசித்தம் பண்ணாக்கா உடனே அவனுக்கு அந்த பாவமானது கழிஞ்சிடும், ரொம்ப விளம்பரம் வராது. அதே மாதிரி அனுபவிக்கிறது கூட சரி, சீக்கிரம் லகுதண்டம் தானே, லகுவான சிக்ஷை கொடுத்தாக்கா சீக்கிரம் அனுபவிச்சுடலாம். அந்த மாதிரி ஆசு புஞ்சீதவா தப்பு அப்படின்னு சொல்லி இது எங்கேயா பார்த்துருக்கோமான்னா பிரத்ராதவு திருஷ்டமயத்துக்கு கஜேந்திரவான் இந்த மாதிரி நிறைய பேர் இவன் அத்தனை பேர் எவ்வளவோ புராணங்கள், அந்த மாதிரி புராணங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் பிரத்ராதவு திருஷ்டமயத்துக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பாகவதங்கள் புராணங்கள்லாம் பரம வைதிகாலான்னு சொன்ன புராணங்கள், அதனால அந்த புராணம் சொன்னதுன்னா ரொம்ப பிரமாணிக்கம். அதில் திருஷ்டமயத்துக்கு சரி, சேதிராஜாதி சேதிராஜன் சிசுபாலன் கம்சன் எத்தனை பேர் இருந்தா, அவள்லாம் என்ன பண்ணா, அவளுக்கெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா நியதி விபவதா, விபவதா நியதி விபவதா. அவளுக்கு நியதி இருக்கு இந்த சாவய உபாசனை இப்ப முடியும் அப்படின்னு. எல்லா அசுர வர்க்கத்தையும் பாருங்க புராணங்கள் எல்லாம், பூர்வ ஜென்மத்துல இப்படி இருந்தேன், நீ இப்படி நீ தப்பு பண்ணின, அதுக்கு மோட்சம் இந்த மாதிரி கிடைக்கும், சாபய மோட்சனம் இப்படி வரும் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதைகளும் படி தான் அதை பார்க்கணும். அதனால முன்னாடி அவன் என்ன பண்ணா அதனுடைய பலன் தான் இப்ப கஷ்டப்படுறான், அதனுடைய சாபய மோட்சனம் இப்ப வந்துருச்சு. எவ்வளவோ நாள் அந்த ரெண்டு மரங்கள், அந்த மரங்களாக கந்தர்வாழ் வந்தா அப்படின்னா சொல்றோம், பெருமாளுடைய திருவடி பட்டுத்து உரலை எழுத்துன்னு போற பெருமாள் ரெண்டு திருவடியையும் அந்த உரலை வெளில எழுக்கிறதுக்கு அந்த மரத்து பேர்ல போய் ரெண்டு திருவடியை நினைச்சு அழுத்துற அவர்கள் எழுதுறா, பிழந்தவொன்னே சாப விமோசனாய் அவ போய் சேர்றான்னுட்டு பாகவதம் சொல்லிட்டோம். அதே ஒரு ரிஷி என்ன சொல்றது, எனக்கு வந்து பத்ய பிரதானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வான காமையே, எனக்கு வந்து பசுபதியினுடைய ஐஸ்வர்யமோ பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யமோ நான் ஆசைப்படவே இல்லை. வேற என்ன வேணும்னா அகம் கதம்ப பூயாசம், நான் கதம்ப வருஷமா மாறிடுவேன், குந்தோவா யமுனாத்திரி, அதுவும் எங்க யமுனை நதி கரையில நான் இதை மாதிரி இருப்பேன். ஏன் தெரியுமோ, ஏதாவது ஒரு சதுரயுகத்துல நான் மரமா இருக்குச்சு, ஸ்ரீகிருஷ்ணன் அவதரிச்சு என் நான் மரமா இருப்பேன், என் பேர்ல அவன் திருவடி இருப்பானோ இல்லையோ, என் பேர்ல அவன் திருக்கர ஸ்பர்ஷம் வருமே, திருமேனி படுமே, இந்த கோதிகாஸ்திரிகள்லாம் விளையாடுவாரே அவனோடு சேர்ந்துட்டு, ராசக்கிரீட பண்ணுவானே, எல்லாத்தையும் அந்த மரத்துல பக்கத்துல பக்கத்துல வச்சு சுத்தி வந்தான்னு அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். இப்ப ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சு, இங்க வந்து சாபய மோசனத்துக்கு கோத்தனாவா, அவரோ வரமா கேட்கிறார். மொத்தப்படி ரெண்டு பேருக்கும் பெருமாள் சங்கம் இதுதான் சம்பந்தம் தான், திருமையின் சம்பந்தம் தான் வேணும். அதனால இதுதான் அவளுக்கு இதுவே மோட்சமே. இதெல்லாம் நியதி விபம், அந்த நியமம் இருக்கு அவருக்கு. இந்த காலம் வந்ததுன்னாக்க சாபய மோசனம் வரும், சாபய மோசனம் வந்தது என்ன, அவ வந்து மோட்சத்தை அடைஞ்சிருவா அல்லது தன்னுடைய இதை அடைச்சிருவா அப்படின்னு அர்த்தம். அதனால சேதி ராஜாக்கு சித்தி, சிசுபாலன் முதலான வாழ்க்கைகள்லாம் சித்தி கிடைச்சிது.
அதனால அது யுக்தா, அது சரியானதுதான். சரி, இப்ப விருத்திரன் விஷயம்லாம் எந்த ஜென்மான்னு தெரியலையே, கஜேந்திரன் அடுத்த ஜென்மாவில, முதல் ஜென்மாவில இந்திரத்யும்னன் ஆராதனம் பண்றான் அப்படின்லாம் எல்லாம் படிச்சுட்டோம். இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா, இவன் வந்து இதுவா இல்லாட்டான், அடுத்த ஜென்மாவில தான் வந்து யானையா வந்து பிறந்து கஷ்டப்படுறான், விருத்திரனா வந்து பிறந்து கஷ்டப்படுறான், சித்திரகேது, இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா, ஏன் அது போன ஜென்மத்திலே கிடைக்கிறதுனாக்கா, அதை சொல்ல முடியாது. அத்யைவ அந்யதாவா பிரம்மநட்டஸ்ய முக்தன், பிரம்மநட்டஸ்ய அத்யைவ இந்த ஜென்மாவிலையோ அல்லது அந்யதாவா வேற ஏதாவது ஒரு ஜென்மாவிலையோ அப்போ முக்தி, பிரம்மநட்டனுக்கு முக்தி வரும் அப்படின்னுட்டு, இஹ முனிஹி மனுதே, இந்த சாஸ்திரத்துல இந்த முனி வியாசமணி இருக்காரே, கிருஷ்ண தெய்வாயினர் வியாசர் பாதராயினர், அவர் திருவள்ளப்பட்ட, அதனால எப்ப வரும் ஏது வரும்ன்றது சொல்லவே முடியாது. நியதியே சொல்ல முடியாத விஷயத்துல போய் நியதிய சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால சில பேருக்கு பகவானுடைய கிருஷ்ண திவ்யமங்கள தரிசனம், அத மாதிரி பகவானுடைய அனுகிரகம் அதெல்லாம் இருக்கவே தான் அவள்லாம் அடைஞ்சா, அந்த பிராயசத்தை அனுப்பிச்சிருக்கா அல்லது தண்டனையை அனுபவிச்சிருக்கா, அதனாலதான் கிடைச்சது மோட்சம். இவாளுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாதுன்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த அதிகரணத்துல இதனுடைய சாரமாக பிசாச்சிட்டேன். இப்போ ஸ்லோகத்தை பாருங்கோ, தீ பூர்வம் தூ உத்தராகம் நசிருஜதி பரவித்து சர்வதா சாவதான ஜாதம் நைமித்திகைஷ்ச க்ஷிபதி சமுசிதைஹி ஆஷு புஞ்சிஹி தவாதது வ்ருத்ராதௌ த்ருஷ்டமேதது நியதி விபவதஹ சேதி ராஜாதி சித்திஹி யுக்தா அத்யைவ அந்யதாவ முனிரிஹ மனுதே பிரம்மநிஷ்டஸ்ய முக்திம். இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான், அதையும் சேவிச்சுள்ளான். தத்ததிகமே உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசோ தத்பதி தரிசனா அப்படின்னு சுத்தம். தததிகமே, தததிகமே அப்படின்னாக்கா தஸ்ய உபாசனசிய அல்லது தஸ்யாக வந்து பிரம்ம வித்யாயாக அப்படின்னு அர்த்தம். அதிகமே ஆரம்பிக்கமே ஆரம்பிக்கச்சு, அது ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடும்னு சொல்லுங்க, உபாசனத்தை அனுட்டிக்க ஆரம்பிச்சுட்டான் உபாசன். அப்போ அவனுக்கு வந்து உத்தரபூர்வாக யோகோ, உத்தர அகம் என்ன பூர்வ அகம் என்ன, உத்தராகம்னா என்ன அர்த்தம், உபாசனத்துக்கு அப்புறம் பண்ற தோஷம் பாபம் அப்படின்னு அர்த்தம். அதுவோ அதுமா உத்தர உத்தர உத்தராகம் பூர்வாக யோகம், உபாசனத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட இந்த தோஷம் அது என்னது, பாபங்கள், உபாசனம் முன்னாடி பண்ணப்பட்ட சஞ்சித கர்மா, அந்த சஞ்சித கர்மா அவைகள்லாம் அவைகளுக்கு அஸ்லேஷம், உத்தராகமா இருந்தா ஒட்டாது அஸ்லேஷம் ஒட்டாது. அதுக்கப்புறம் இது வந்து வினாசம், பூர்வாகத்துக்கு விநாசம் அடைஞ்சிடும், சஞ்சித கர்மா கம்ப்ளீட்டா நாசத்தை அடைஞ்சிடும். ஏன்னா தத்ய பிரவேசர் சூத்திரம் தப்பா அப்ப சொல்லிவிட்டேன், தத்ய தரிசனம் அதுன்னு விட்டேன், உத்தர பூர்வாகையோ அஸ்லேத விநாசோ தத்யபதேசாத். தத்யபதேசம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, தத்யதா புஷ்கர பலாச புஷ்கர பலாசு ஆபோண சிருஷ்யந்தே, புஷ்கர பலாசன்னாக்கா தாமரை இலை, அந்த இலையில ஜனங்கள்லாம் எப்படி ஒட்டாதோ, ஏவமேவ ஏவம் ஏவம் விதி, இவ்வாறாகவே ஏவம் விதி, இந்த மாதிரி உபாசனம் பண்றவங்கிட்ட பாபம் கர்ம நசிருஷ்யதே. உத்தராகம் இது, உபாசனத்துக்கு அப்புறம் இவன் பாபகர்மாவை பண்ணினான்னாக்கா நசிருஷ்யதே, அத மாதிரி ஒட்டவே ஒட்டாதுன்னு அங்க இது. ஸ்ரீவாத்மா பதவித்தம் விதித்வா ந கர்மனா லிப்யதே பாபகேன, இது மாதிரி இவன் இவங்கனத்த பதம் விதித்வா, பதவித்து பகவானுடைய இருப்பிடத்தை தெரிந்துண்டவன் உபாசித்தவன்
அவனுடைய சுரூபத்தை உபாசிச்சா இருக்கானே, உபாசிச்சான்னா கர்மனா லிப்பியதே பாபகேன, பாப கர்மாவனால இவன் ஒட்டப்படுவதில்லை. நான் லிப்பியதே, லிப்பியதேன்னா ஒட்டுறது, அதெல்லாம் படவே படாது இவனுக்கு. இது வந்து உத்தராகத்தினுடைய அசிலேஷம். உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அபுத்தி பூர்வகம், அது ஒட்டாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சத்யதா ஈஷிகா தூளம் அக்னோ புரோதம் பிரதுயேத, அந்த அந்த இது இருக்குது பாருங்கோ, தொடப்பத்தில் வினாடி இருக்கக்கூடியதுன்னு சொன்னோம் பாருங்க, போகமுள்ளு அதுக்கு மேலே இருக்கிறது, அதில் அது வந்து இன்னொன்று சில பேர் இன்னொரு ஒரு புல்லுன்றாது, அது ஒரு பஞ்சு மாதிரி, அது அக்னியில் உழுந்ததுன்னா அது இருந்த இடமே தெரியாது, அந்த மாதிரி போயிடுமா. ஏவம் அஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே, இந்த பகவானை உபாசிக்கிறவனுக்கு இவனுடைய அனைத்து பாபங்களும் அணிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே, அவனுடைய சஞ்சித கர்மாக்கள் அனைத்தையுமே எல்லாம் க்ஷீணிச்சு போயிடும் அவனை பார்த்துட்டாக்கா, உபாசனத்தினால் அவனை பார்த்துட்டோன்னாக்கா நாம் போயிடும் அப்படின்னு சொல்றது. இதான் தத்யபதேசம். அதனால பததியமே உத்தரபூர்வாகையோகோ அஸ்வேட விநாசோ தத்யபதேசாத் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல சுதப்பிரகாசிக்கும் ஒரு அழகான விஷயம் சாச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மூணாம் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல சாம்பிராயாதிகரணம் சேவிச்சிருக்கோம். அந்த சாம்பிராயாதிகரணத்துல கர்மான்னா எப்ப போறது அப்படின்னாக்க, உடம்ப ஸ்தூல தேகத்தை விடாம பாருங்கோ, ஸ்தூல தேகத்தை விடத்துலதான் உனக்கு போறது அப்படின்னு அங்க சொல்றக்க. இங்கேயோ உபாசனத்தை ஆரம்பிக்க தேவை அப்படின்னு சொல்றக்க, ரெண்டும் விரோதம் ஆகிருக்குது, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு சமாதானம், அப்படி இல்லை இங்க உபாசனத்தை ஆரம்பிக்கச்ச பெருமாள் சங்கல்பிக்கிறாராம். இவன் உபாசனத்தை ஆரம்பிச்சுட்டான், இவன் உபாசனத்தை முடிக்கும் பொழுது நான் க்ஷமிஷ்யே, நான் அவனுடைய பாபங்கள் எல்லாம் பொறுத்துக்கொள்கிறேன், அதாவது அவனுக்கு அபராக்ஷமனம் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு சங்கல்பமாக பெருமாளுக்கு. உபாசனத்தை முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஸ்தூல தேகம் போறது பாருங்க, அந்த சமயத்துல க்ஷாந்தம் க்ஷமிச்சுட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, க்ஷமிப்பேன் அப்படின்னு முதல்ல, இப்ப முடிஞ்ச தேகத்தை விடுற சமயத்துல க்ஷமிச்சுட்டேன் அப்படின்னு, அதனால ரெண்டும் சரியா அமைஞ்சு போயிடுச்சு, விரோதமே கிடையாது. காலபேதேன ஆரம்பிக்கச்சு நான் பொறுத்துக்கொள்வேன் மன்னித்துக் கொள்வேன் அப்படின்றது, உபாசனம் முடிஞ்சு ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்துல மன்னிச்சுட்டேன் பொறுத்துட்டேன் அப்படின்ட்டு சங்கல்ப தேடும், அதனால எல்லா விதத்திலையும் சரியா முடிஞ்சுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசுகுரு பரம்பராய நமஹ.